रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतश्चधिकराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रिकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भुक्ताङ्घ्रिरेणुवरकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुधमुनिम् प्रणदोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्द्रुम् तेन्कुरुहूरेन्द्रुम् मर्विणीयवन्पुरुणलेन्द्रुम् அருமரேகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா தினெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் தோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ வன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்கவிரே நிறையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமச்சீ குருகேசக்லுப்தஷட்ஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்ததாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியக் கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् शतादिनावानमहम् प्रपद्ये तिरुवायमुडियिले வேதாந்த அர்த்தங்களை அழகாக சொல்லக்கூடிய பாசுரங்கள்னு சில இடங்கள்லாம் உண்டு. திவ்ய தேச அனுபவங்கள், அந்த மாதிரி நாயிகா பாவத்தின் அனுபவங்கள், கிருஷ்ணானுபவங்கள், இந்த மாதிரி பலவிதமாக இருக்கிற மாதிரி சுவாமி நம்மாழ்வார் மகா யோகியாக இருந்தபடினாலே, யோக தசையிலே எம்பெருமானை சாட்சாத்கரிக்கக்கூடியவரானபடினாலே, அந்த யோக விஷயங்கள், யோகத்தில் அவர் என்ன அனுபவிக்கிறாரோ அந்த விஷயங்கள் அதெல்லாம் சொல்றதா கூட இருக்கணும். அந்த ரீதியில தான் இப்பொழுது இந்த கண்கள் சிவந்து பெரியவாய் என்கிற இடத்திலே சுவாமி நம்மாழ்வாருடைய யோக அனுபவம் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அது ஒரு ஆச்சரியமான அனுபவங்கிற யோகத்துல உள்ளுக்குள்ள பெருமாள் எப்படி இருக்கார், ஹிருதயத்துல இருக்கிற பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு கண்கள் சிவந்து பெரியவாய் வாயு சிவந்துன்னு ஆரம்பித்து ஒருவன் அடியேன் உள்ளானே என்பதாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரும்பொழுது எம்பெருமான் தன்னை எனக்கு காட்டி அருளினான், அதாவது தன்னுடைய திவ்ய ரூபத்தை எனக்கு காட்டி அருளினான். அது மட்டுமல்லாமல் நான் அவனுக்கு தாசபூதனானவன் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சான். எல்லாமே அதுவும் அவனது இன்னொருளே அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே அவனுடைய அனுகிரகத்தினாலே நான் தாசன்கிறது எனக்கு புரிந்தது. அது மட்டுமல்லாமல் நான் தாசன்கிறது எனக்கு போக்கியமா இருக்கு, அதை போக்கியமாக ஆகும்படி பண்ணி வைத்தான். அது அழகான விஷயம். அது மட்டுமல்லாமல் நான் அவனை விட்டு போகாதபடி நீ எனக்கு அபிருத சித்தமானவன், என்னை விட்டு விட்டு உன்னாலே இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையை எனக்கு உணர்த்தினான். அது மட்டுமல்லாமல் எம்பெருமானுக்கு நான் போக்கியனாக இருக்கேன் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு நிலை ஒன்று இருக்கு, அந்த நிலையும் எனக்கு உணர்த்தினான். தன்னுடைய திவ்ய ஆபரணங்கள் போலே அப்படின்னு அழகா முன்னாடி பார்த்தோம், போன 4வது பாசுரத்துல பார்த்தோம்.
எப்படியானால் நூபுரம் முதலான திவ்ய ஆபரணங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்குமோ அந்த மாதிரி ஜீவாத்மாவானவன் எனக்கு போகி எனக்கு பிடித்தவன் அப்படின்னு பெருமாள் சொல்லும்படியாக அந்த ஒரு நிலையும் எனக்கு புரிய வைத்தான். இப்படியாக எம்பெருமானுடைய பரம ஔதாரியம், பெரும காசு பைசா கொடுத்தாதான் ஔதாரியமா என்ன, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை புரிய வைத்தால் அதுதான் எம்பெருமானுடைய மிகப்பெரிய ஔதாரியம் அப்படிங்கிறது. அனுபவிக்க வைக்கிறான் இல்லையா, அது பெரிய ஔதாரியம். அந்த ரீதியிலே இப்பொழுது அதுல நாம் வந்து ஐந்தாவது பாசுரம் பார்க்கணும். அஞ்சு ஆறு ஏழுல வந்து ஜீவாத்ம ஸ்வரூப அனுபவத்தை சொல்ல போற. இப்போ இந்த மூணு பாசுரங்கள்ல சொல்ல போற, அதாவது உபாசனம் பண்ணக்கூடியவர்கள் எம்பெருமானை குறித்து உபாசனம் பண்ணுபவர்கள் கூடவே இந்த ஜீவாத்மாவையும் சேர்த்து வச்சுதான் உபாசனம் பண்ணுவா. எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்னு ஜீவாத்மாவை நினைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவா சம்ஸ்கிருத்தில், நானே பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் அனுசந்தானம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எனக்குள் ஆத்மாவாக வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எப்படியானால் நான் மனுஷியன், நான் பிராமணன் அப்படின்னா அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன், பிராமண சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னை சரீரமாக ஆக்கி கொண்டு எனக்குள்ளே பகவான் இருக்கான் அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சுதான் அனுசந்தானம் பண்ணுவான். அப்ப அந்த பகவானுக்கு விசேஷனமாக பகவானை சேர்ந்தவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜீவாத்மா அனுசந்தானம் ஒன்று வரும். அதுல ஆத்மஸ்வரூபத்தை தன்னுடைய சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணுவார்கள். அந்த அனுசந்தான பிரகாரத்தை இப்போ இந்த மூணு பாசனங்கள்ல சொல்ல போற. யோகத்துல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பத்தியான சூத்திரங்கள் பாஷ்யங்கள் எல்லாமே ஸ்ரீபாஷ்யம் முதலானதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த பாசுரம் பார்க்கலாம். இதுல வேதாந்த அர்த்தம் அழகா வரும். நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அதுவிதுவென்று ஒன்றும் ஒருவருக்கு உணரலாகாது உணர்ந்து மேலும் காண்பரிது சென்று சென்று பரம்பரமாய் யாதுமின்றி தேய்ந்தற்று நன்று தீதன் அறிவறிதாய் நன்றாய் ஞானம் கடந்ததே. பொதுவாக பாசுரங்கள் எல்லாம் பார்த்தா மேலோட்டமா ஒரு அர்த்தம் புரியும். ஆனால் இதுல மேலோட்டமா கூட அர்த்தம் புரியல. புரியாம இருந்தா தானே வேதாந்தம். இப்ப இதுல என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமானே உன்னுடைய காருண்யத்தினாலே நான் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நான் புரிந்து கொண்டேன். இந்த ஆத்மஸ்வரூபமானது அச்சேதனத்தை விட வேறானது, சரீரத்தை விட வேறானது, பிரகிருதி மகத்த அகங்காரம் பஞ்சபூதங்கள் அதையெல்லாம் காட்டிலும் வேறையா இருக்கக்கூடியது, இந்திரியங்களையெல்லாம் காட்டிலும் வேறையாக இருக்கக்கூடியது, வேறன்னு மாத்திரம் இல்ல விலட்சணமா இருக்கக்கூடியது. அதாவது அதனுடைய சுபாவம் எதுவுமே இதுக்கு கிடையாது. அச்சேதன வஸ்துவுக்கோ சரீரத்துக்கோ இருக்கக்கூடிய சுபாவங்கள் எவைன்னு கேட்டான்னா விகாரங்கள் மாற்றம் மாறிண்டே இருக்கும். ஆனா ஜீவாத்மாவுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அதையெல்லாம் காட்டிலும் வேறுபட்டதா இருக்கு, வேறாக இருக்கு, பல விதத்திலையும் வேறுபட்டதாக இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபத்தை யாராலையும் புரிந்து கொள்வது கஷ்டம். உம்முடைய அனுகிரகத்தினாலே நான் புரிந்து கொண்டேன். என்னை கேட்டால் யாராலையும் இதை புரிந்து கொள்வது கஷ்டம். அப்படி ஓரளவு புரிந்துண்டா கூட அதை யோகம் பண்ணி அதை சாட்சாத்காரம் பண்ணுபவர்கள் அப்படிங்கிறது அடியோட குறவு. அது மிகவும் அரிதான விஷயம். இதுதான் இந்த பாசனத்தினுடைய தாத்பரியம். இந்த ஜீவாத்ம சுரூபத்தை பத்தி தான் சொல்ற. இதுல நின்ற ஒன்றை உணர்ந்தே நிற்கு அதனுள் நேர்மை அது அதுவிது வென்று ஒன்றும் ஒருவர்க்கு உணரலாகாது உணர்ந்து மேலும் காண்பரிது. நான் நின்ற ஒன்றை உணர்ந்தேன். நின்றன ஸ்திரமாய் நின்றேன்னு அர்த்தம். ஒன்றுனா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை நான் உணர்ந்து கொண்டேன். எப்படி ஸ்திரமா இருக்கு அப்படின்னு கேட்டா, தேகத்தை காட்டிலும் இந்திரியத்தை காட்டிலும் விலட்சணமாக ஸ்திரமாக இருக்கு. அதாவது அச்சேதன வஸ்துக்கள்னு எடுத்தோம், நம்முடைய சரீரம் நம்முடைய இந்திரியம் நம்முடைய போக்கிய வஸ்துக்கள் இதெல்லாம் தான். அதெல்லாம் எல்லாமே
விகாரத்தோட தான் இருக்கும். விகாரம் அப்படின்னா வந்து மாற்றம்னு அர்த்தம், மாறிண்டே தான் இருக்கும், ஸ்திரமா நிக்காது. ஆனா ஆத்மா அப்படி இல்லை, இது ரொம்ப ஸ்திரமா இருக்கும். உதாரணமாக எதை சொல்றான்னா, சரீரமே போனா கூட ஆத்மா போகாது. கடைசி காலத்துல மரணம் சொன்னா சரீரத்துக்கு தானே மரணம், ஆத்மாவுக்கு கிடையாது, நாசம் கிடையாது. இந்திரியமே போனா கூட ஆத்மா போகாது. அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, இந்திரியம் போனா கூட அந்த நினைவுகள் இருக்கொள்ளும், இந்திரியத்தினாலே பார்த்த நினைவுகள்லாம் இருக்கொள்ளும். ஒருத்தருக்கு கண்ணு போயிடுத்துன்னு வச்சுப்போம், ஆனா கூட கண்ணாலே பார்த்த நினைவுகள்லாம் இருக்கும். அதனால இந்திரியமே போனா கூட ஆத்மா ஸ்திரமா இருக்கும். அதனால நின்ற அப்படின்னா ஸ்திரமாக நின்ற, ஒன்று அப்படின்னா அந்த சரீரத்தை காட்டிலும் இந்திரியங்களை காட்டிலும் பஞ்சபூதங்களை காட்டிலும் விஷயங்களை காட்டிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒன்று, அந்த ஒன்றை உணர்ந்தேன் நான், உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி உணர்ந்தேனுக்கு, அப்படி உணர்ந்திருக்கிற எனக்கு அப்படின்னா என்னை கேட்டால், உணர்ந்தேனுக்கு அப்படின்னா அகார்டிங் டு மீன் அர்த்தம், இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து கொண்ட என்னை கேட்டால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஆத்ம தத்துவத்தை யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன். ஒன்றும் ஒருவருக்கும் உணரலாகாது, யாராலையும் இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியாது. என்ன அதனுள் நேர்மை அது விது வென்று, அந்த அச்சேதன வஸ்துக்குள்ளுக்குள்ளே நுண் நேர்மை அப்படின்னா, நுண்ணா சூக்மமான அர்த்தம், நேர்மை அப்படின்னா அதனுடைய வைல, இந்த ஆத்மாங்கிறது எத்தனை சூக்மமானது. ஆத்மா பத்தி பகவத்கீதையில பல இடத்துல வரும், இதுதான் ரொம்ப ரொம்ப சூக்மமானது. ஏன்னா எல்லா சரீரத்துக்குள்ளயும் இருக்கு, கொசுனுடைய சரீரத்துக்குள்ள கூட இருக்கு, புழுவனுடைய சரீரத்துக்குள்ள கூட இருக்கு, ரொம்ப சின்னதா பூச்சி இருக்கு அதனுடைய சரீரத்துக்குள்ள கூட ஆத்மா இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு சூக்மமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியாத இருக்கக்கூடியது. அப்புறம் நேர்மை அப்படின்னா அதனுடைய வைலட்சண்யம், அதனுடைய தனிப்பட்ட தன்மை. இதை அது விது என்று, இந்த ஆத்மா அப்படியா இந்த ஆத்மா இப்படியா அப்படின்னு ஒன்றும் ஒருவருக்கு உணரலாகாது. அதுனோ இதுன்னோ ஆத்மாவை சொல்லிட முடியாது. ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா, இதோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னோ, இல்லை இது மாதிரி இருக்கும் அப்படின்னோ யாராலுமே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஆத்மாவுக்கு உதாரணமா எதை காமிட்ட முடியும், லோகத்துல எதுவுமே காட்ட முடியாது. ஆச்சரியவத் பசதி கச்சிதைனம் அப்படின்னு ஒரு கச்சிதன் பகவத்கீதையில, யாரோ ஒருத்தன் தான் ஆத்மாவை பார்க்கிறா, என்ன அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஆத்மாங்கிறது. எதை எந்த எந்த வஸ்துவை காமிச்சு ஆத்மாவை அதுக்கு உதாரணமாக காமிச்சு நாம புரிய வைக்க முடியும்னா, அப்படி எதுவுமே கிடையாது. உண்மையில ஒண்ணு வேணா பண்ணலாம், இது மாதிரி இருக்காது அது மாதிரி இருக்காது அது மாதிரி இருக்காதுன்னு சொல்லலாம். இதை காமிச்சு சரீரம் மாதிரி இது தேயக்கூடியது வளரக்கூடியது கிடையாது அப்படின்னு அப்படி வேணா சொல்லி புரிய வைக்கலாம். பஞ்சபூதங்கள் மாதிரி அனித்தியமானது கிடையாது, மாற்றம் அடையக்கூடியது கிடையாது அப்படின்னா சொல்லி வேணா புரிய வைக்கலாம். ஓரளவு தான் புரியும். ஒன்றும் ஒருவருக்கு உணரலாகாது, யாருக்குமே ஒருவருக்குன்னா யாருக்கு ஒருத்தருக்கு மட்டும் தெரியாத அர்த்தம் இல்லை, ஒருவருக்குன்னா ஒருவருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட மகாஜானியா இருந்தாலும் அவருக்கு இதை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு. அதிசயித ஞானவான்களுக்கும் உணரலாகாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்படிப்பட்ட ஞானவான்களுக்கு கூட புரியாது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி. அது இதுன்னா அது போல இருக்கும்னோ இது போல இருக்கும்னோ இப்படியெல்லாம் சொல்லி பஞ்சபூதம் மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமா, ஆத்மாவை என்ன சொல்ல முடியும். அதனால எப்படியுமே அதை சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். அதனால யாரும் சட்டுன்னு அதை புரிஞ்சுக்க முடியாது, யாருமே புரிஞ்சுக்க முடியாது. சில பேர் புரிஞ்சுட்டு இருக்காளே அப்படின்னா உணர்ந்து மேலும் காண்பர் இது, அதை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் தானே அதை காண வேண்டும். ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு பேர் இருக்கு, நேர பாக்குற மாதிரியாக ஆத்மா அனுபவம். இது யோகத்துல வருமா, இது பகவத்கீதையில சொல்லச்ச கர்மயோகம் ஞானயோகம் இது ரெண்டு நாளையும் வரக்கூடியது ஆத்ம சாட்சா்காரம், அதுக்கப்புறம் வர வேண்டியது பக்தி யோகம் அப்படின்னு வரும். அதனாலே ஆத்மாவை உணருதல் அப்படின்னு ஒண்ணு, ஆத்மாவை காணுதல் அப்படின்னு ஒண்ணு. முதல்ல ஆத்மாவை உணருதலே கஷ்டம், நம்மளை பொறுத்த மூணு வச்சோம். முதல்ல ஆத்மாவை புரிந்து கொள்ளுதல்னு ஒண்ணு, அப்புறம் அதை உணர்தல் ஒண்ணு, அப்புறம் அதை காணுதல் அப்படின்னு ஒண்ணு. யோகத்துல அதை பார்க்கணும், ஆனால் உணர்ந்து மேலும் காண்பது. முதல்ல அதை உணர்ந்தாலும் மேலும் அதை பார்க்கறதுங்கிறது இன்னும் கஷ்டம். மனுஷானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே எததாமப்பி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதாக பகவத்கீதையில் வரும்.
எங்க ஆயிரத்துல ஒருத்தன், எவனோ ஒருத்தன், அவன் தானே யோகம் பண்ணவே ஆரம்பிக்கிறான் இல்லையா? அப்ப அந்த ரீதியில இந்த ஆத்மாவை யோகத்துல சாட்சா்காரம் பண்ணவர் அப்படின்னா அது அத்தியந்த துர்லபமாக இருக்கு. உணர்ந்து மேலும் காண்பது அரி காண்பரிது, அதை உணர்ந்தாலுமே, அதாவது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்லாம் சொல்றோம் இல்லையோ, முதல்ல ஆச்சாரியர்கிட்ட கேட்டுக்கணும் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதையே திருப்பி திருப்பி மனநம் பண்ணா உணர முடியும், அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். அதனால ஒன்றும் ஒருவருக்கு உணரல் ஆகாது அப்படின்னா முதல்ல புரியவே புரியாது, புரிஞ்சாலும் உணர முடியாதுன்னு அர்த்தம். மூணாவது, அப்படி உணர்ந்தாலும் மேலும் அது காண்பிறது யோகத்தில அதை பார்த்து அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்டு இருக்கக்கூடியது, அப்படி விலட்சணமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. ஜீவாத்ம தான் பத்தி சொல்ற இதுல. சரி, நீர் புரிஞ்சின்றீரே, நின்ற ஒன்றை உணர்ந்தேன்னு சொல்றீரே, நீர் ஆத்மாவை என்னவாக புரிந்து கொண்டீர், அதை கொஞ்சம் அருளி செய்ய வேணுமே அப்படின்னா, அதற்காக அடுத்த ரெண்டு வரி இருக்கு. சென்று சென்று பரம் பரமாய் யாதுமின்றி தேய்ந்தற்று நந்து தீதந்து அறிவதாய் நன்றாய் ஞானம் கடந்ததே. இதுதான் ஆத்மஸ்வரூபம். சென்று சென்று பரம் பரமாய் நான் தெரிஞ்சின்றேன்னா இதுதான் ஆத்மா பட்டுன்னு தெரிஞ்சுக்கல, ஏதோ பல நிலைகளை கடந்து கடந்து போய் 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 அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சின்றேன் நான் அப்படின்னா, எல்லாருமே அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. ஏன்னா எல்லாருக்குமே முதல்ல ஆத்மஸ்வரூபங்கள் அப்படியே சட்டுன்னு புரிஞ்சிடாது. முதல்ல என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா உபநிஷத்துல சொல்லச்ச, அன்னமய பிராணமய மனோமய விஜயானமய ஆனந்தமயம் அப்படின்னு காண்பிக்கிற. முதல்ல அன்னமயம் அப்படிங்கறதுதான் புரியுமா, அன்னமயம்னா சரீரம், நம்ம சரீரம் இருக்கோம், இதுதான் முதல்ல எல்லாருக்கும் தெரியும். இது என்ன, கண்ணுக்கு நேர தெரியறது, இந்த சரீரத்துல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் தெரியறது, இந்த சரீரத்துக்காகவே நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் அதெல்லாம் தெரியுது. அதனால முதல்ல எல்லாரும் என்ன நினைப்பா, சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு தான் நினைப்பான், இதுதான் ஆத்மா இதுதான் பிரதானம் அப்படின்னு தான் முதல்ல எல்லாரும் நினைப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுண்டா, கொஞ்சம் கழிச்சு சரீரம் இல்லை சரீரத்துக்குள்ள பிராணம்னு ஒன்று இருக்கொள்ளியோ, அதுதான் இந்த சரீரத்தையே இருக்க வைக்கிறது. பிராணம் இல்லாட்டா சரீரத்துக்கு வேல்யூவே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த சரீரத்தை காட்டிலும் முக்கியமானது பிராணம் தான் முக்கியம், அதுதான் ஆத்மா. உண்மையில அதுதான் ஆத்மான்னு சொல்லணும், சரீரத்துக்கே உயிர் கொடுப்பது அந்த பிராணம் தான், அதனால பிராணம் தான் ஆத்மா அப்படின்னு ரெண்டாவது தெரிய வரும். அதுக்கப்புறம் மூணாவது, பிராணனை காட்டிலும் மனசு அப்படிங்கிற இருக்குள்ளியோ அதுதான் முக்கியமானது. ஏன்னு கேட்டா ஆத்மா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஞானம் தானே, ஆத்மான்னு சொன்னாலே அந்த ஆத்மாவுக்கு ஞானங்கிறது தானே பிரதானம். அப்படி பார்த்தாலும் அந்த ஞானத்துக்கெல்லாம் சககாரியா கூட இருக்கிறது இந்த மனசு அப்படிங்கிறதா. ஏன்னா மனசுனால தானே எல்லா ஞானமும் வரும், அதனால பார்த்தா கூட மனசுனால இருந்தா தானே, மனசு இருந்தா தானே கண்ணால பார்க்க முடியும். அதனால பிராணங்கிறது சரீரத்துக்கு வேணா முக்கியமா இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மனசு அப்படின்னு இருந்து அந்த ஞானமும் இருந்தா தானே சரீரத்துக்கே வேல்யூ இருக்கு, இல்லாட்டா சரீரத்துக்கும் வேல்யூ கிடையாது பிராணனுக்கும் வேல்யூ கிடையாது. ஒருத்தன் மூச்சு விட்டுன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆனா ஞானம் இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு? அதனால இந்த மனசுங்கிறது தான் ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறபடினாலே அதுதான் ஆத்மா அப்படின்னு நினைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மனசை காட்டிலும் உள்ளுக்குள்ள விஞ்ஞானமயமாக ஸ்வயம் பிரகாசமாக ஆத்மான்னு ஒன்று இருக்கும், ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கும், அது அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்த மனசையும் இயக்கக்கூடியது மனசினாலே பார்க்கக்கூடியவன் ஒருத்தர், மனசினாலே கேட்கக்கூடியவன் ஒருத்தர் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை புரிஞ்சுக்கணும்னா இத்தனை கடந்து வரணும். முதல்ல சரீரத்தை கடந்து அதுக்கு மேல பிராணன் இருக்குங்கிறது தெரிஞ்சது, அதுக்கு மேல மனசு இருக்குங்கிறது தெரிஞ்சது, அதுக்கு மேல ஜீவாத்மான்னு ஒருத்தன் இருக்கான், அதுக்கு விஞ்ஞானமயம் அப்படின்னு பெயர். இப்படி அஞ்சு பஞ்சமயம் சொல்றது, அன்னமய அன்னமயனா சரீரத்தை சொல்றது, பிராணமய அப்புறம் மனோமய அப்புறம் விஞ்ஞானமய இதுதான் ஜீவாத்மா, அதுக்கப்புறம் அஞ்சாவது பரமாத்மா ஆனந்தமயன்னு பெயர் இருக்கு. இப்படி உபநிஷத்து காண்பிக்கிறது. அதனாலே ஆத்மாவை தெரிஞ்சுக்கா திடீர்னு ஆத்மாவை தெரிஞ்சுட்டேங்கிறது கிடையாது, சென்று சென்று ஒன்னு ஒன்னாக கடந்து கடந்து போய் தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போய் போய் சென்று சென்று பரம் பரமாய் சென்று சென்று ஒன்னு ஒன்னாக தாண்டி தாண்டி பரம்பரமாய், இதுக்கடுத்து இதை காட்டிலும் இது உயர்ந்தது, இதை காட்டிலும் இது வேற இது உயர்ந்தது, அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் பரமானது. பரம்னா ரெண்டு அர்த்தம், உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம், வேறானது அப்படின்னு அர்த்தம். இப்போ உபநிடத்துல அழகா வரும் இது, ஆனந்தமய பிரம்ம வித்யா அப்படின்னு பெயர். முதல்ல அன்னமயத்தை தெரிஞ்சுட்டு
அதுக்கப்புறம் தஸ்யைஷ ஏவ சாரீர ஆத்மா பூர்வசி அப்படின்னு, இதுக்கு மேல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு அடுத்தது தெரிஞ்சுப்பான் அப்படின்லாம் வரும். யாதுமின்றி தேய்ந்தற்று அதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டாங்கன்னா, இதுக்கெல்லாம் இந்த அன்னமய பிராணமய மனோமயத்தை காட்டிலும் வித்தியாசமாக யாதுமின்றி, அதாவது அன்னமய பிராணமய மனோமயத்துக்கு என்ன சுபாவமோ அந்த சுபாவங்கள்லாம் எதுவுமே இல்லாமல், விகாரங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல், அனித்தியத்துவம் முதலானதெல்லாம் இல்லாமல் விலட்சணமாக ஆத்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பான். சென்று சென்று பரம்பரம் ஆயாதுமின்றி அப்படின்னு ஒண்ணு, சரீரம் மனசு பிராணன் இதெல்லாம் அப்படியே தாண்டி தாண்டி இதெல்லாம் காட்டிலும் வித்தியாசமாக இதனுடைய சுவாவமே இல்லாததாக ஒண்ணு. அது எப்படின்னு கேட்டா, தேய்ந்து அற்று, தேய்ந்துன்னா ரொம்ப சூக்ஷமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அற்று அப்படின்னு கேட்டா இவற்றோடு சம்பர்க்கம் அற்றதாய் அப்படின்னு, இந்த அன்னமய பிராணமய மனோமயமொழியும் இதோடு கூட ஒட்டாதான் இருக்கு. இதோ இதோட இருக்குன்னா இதோட சேர்ந்து இருக்குன்னா, அதான் எப்படின்னு கேட்டானா, எப்படி என்ன ஜலமும் எண்ணெயும் சேர்த்தா ஒட்டாதுன்னு வாழ்ல, அந்த மாதிரி சரீரத்துல ஆத்மா இருந்தா கூட ஒட்டாது அது. ஏன்னா ஒட்டினா அதனுடைய சுவா, இப்ப பாலும் தண்ணீரும் கலந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ரெண்டும் சேர்ந்துரும் கலந்துரும், ஆனால் எண்ணெயும் தண்ணீரும் சேர்ந்தா கலக்காது. இந்த ஆத்மாவும் சரீரமும் இருக்கிறது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி, அது இது கலந்து போயிடாது. அதனால இது ஆத்மா ஆத்மாவா தான் இருக்கும், இந்த சரீரம் சரீரமா தான் இருக்கும். இதை பத்தியும் உபநிஷத்து வந்து பல இடத்துல அழகா சொல்றது, அந்தந்த வஸ்துக்களை அதனதனுடைய சுவாவம் கலக்காதபடி வைத்து எம்பெருமான் காப்பாற்றுகிறான். சிருஷ்டியிலேயே இது விஷயம் வருது. சிருஷ்டிக்கும் போதே சேத்தன வஸ்துக்கள் அச்சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கும் போது அதனுடைய சுவாவம் கலந்து போகாதபடி காப்பாற்றுகிறானாம் எம்பெருமான். சிபாஷியக்காரர் ஒரு உதாரணம் சாதிக்கிறார். ஒருத்தர் வந்து நூல்லேருந்து துணி பண்ணான், துணி உதாரணம் பல இடத்துல வரும். அப்ப நூல் எடுக்கச்ச பல விதமான நூல் எடுத்தான், சிவப்பு கருப்பு பச்சை மஞ்சள் இந்த மாதிரி பல விதமான நூல் எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு துணி பண்ணு வச்சுக்கோங்க. அப்ப துணியில மொத்தமா என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த சிவப்பு சேப்பு கருப்பு எல்லாம் அங்கங்க இருக்கும். எங்கெங்க சிவப்பு சேப்பு கருப்பு இருக்குன்னு கேட்டா, முன்னாடி சிவப்பு நூல் இருக்க இடத்துல சேப்பு, எப்பவுமே இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு துணின்னு ஆயாச்சுன்னா அப்புறம் அதனால அந்த நூல்ல இருக்கிற நிறம் மாறாது. சிவப்பு நூல் சிவப்பு நூல தான் இருக்கும், கருப்பு நூல் கருப்பு நூல தான் இருக்கும், வெள்ளை நூல் வெள்ளை நூலா தான் இருக்கும், அது ஒன்னாலும் மாறாது இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் வந்து இந்த அச்சேத்தனம் சேத்தனம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தம் ஒரு சிருஷ்டின்னு ஒண்ணு பண்ணா கூட அச்சேத்தனம் அச்சேதனமாக தான் இருக்கும், சேத்தனம் சேத்தனமாக தான் இருக்கும், அது அதனுடைய சுபாவங்கிறது மாறவே மாறாது. அதைத்தான் நீங்க சாதிக்கிற தேய்ந்து அற்று அப்படின்னு, அவற்றோடு சம்பர்க்கங்கள்லாம் இல்லாதபடியாக இருக்க ஆத்மாங்கிறது அச்சேதத்தோட சேர்ந்திருந்தாலும் அச்சேதத்தோட சேராதபடி இருக்கு. நன்று தீதென்று அறிவறி இதாய், இந்த ஆத்மாவே நல்லது கெட்டது அப்படின்னும் அறிய முடியாது. ஆனா ஆத்மா நல்லது கெட்டது நன்று தீதுங்கிறது எந்த அர்த்தத்துல சொல்றதுன்னா, நல்லவன் கெட்டவங்கிற அர்த்தத்துல சொல்லல. நாம நல்லவன் கெட்டவன் ஆத்மாவை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அவனுடைய சுவாவத்தை வச்சு சொல்றோம். நல்ல சுபாவம் இருந்தா நல்லவன், கெட்ட சுபாவம் இருந்தா கெட்டவன். அது இருக்கட்டும். இப்போ அச்சேத்தன வஸ்துக்களில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே நல்லது கெட்டது நிறைய உண்டு பல விதமாக. ஒரு புஷ்பம் நல்ல வாசனையா இருக்கக்கூடிய புஷ்பம் உண்டு, வாசனை இல்லாத புஷ்பம் உண்டு, அப்படின்னா அது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறோம். இல்ல ரெண்டு மூணு உதாரணம் சொல்ற, குசும கரீச மகரந்த நிம்ப கனக காசாதிகள் அப்படின்னு நல்ல நல்ல புஷ்பம் உண்டு. நல்ல இது மாதிரி வேப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேப்பங்கா மாங்காய் அப்படின்னு வச்சுப்போம், மாம்பழம் வேப்பம் பழம்னா மாம்பழம் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு இல்லையோ. அப்ப மாம்பழமா இதுக்கு நல்லது, வேப்பம் பழமா இது கெட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி ஆத்மாவனுடைய சுரூபத்தை வச்சு சொல்ல முடியாது இது நல்லதுன்னு இது கெட்டதுன்னு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சுரூபமா இருக்கு. ஆத்மஸ்வரூபங்கிறது ஒரே மாதிரியா இருக்கு, இது நல்லது தீயதுங்கிறது கிடையாது. அதனால்தான் பகவத்கீதையில அப்படி சொல்றார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகேச பண்டிதாக சமதர்சினா. ஒருத்தன் வித்யா வினய சம்பன்னா இருக்கான், நல்ல படிச்சிருக்கான், நல்ல வினயம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னொருத்தான் அதெல்லாம் இல்லாம இருக்கான்னு வச்சுப்போம். அது மாதிரி ஒரு சுனி செய்வாங்கிற ஒரு நாய் தான் இருக்கட்டுமே, ஒரு யானை தான் இருக்கட்டுமே, ஒரு பசுமாடு தான் இருக்கட்டுமே, எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா ஒண்ணு தானேங்கிற, ஆத்மா ஒண்ணு இல்லை ஆத்மா சமம், இந்த ஆத்மா மாதிரி தான் அந்த ஆத்மா. இத்தனை ஆத்மா இருக்கோ இல்லையோ, எப்படி ஆனால் எத்தனை வித்தியாசங்கள்லாம் வருதோ இல்லையோ லோகத்துல அச்சேதன வஸ்துக்குள்ள, அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்துல வித்தியாசம் கிடையாது.
சம்பாதிச்சுக்கிற ஞானத்துல வேணா வித்தியாசம் இருக்கலாம், அதெல்லாம் சரீர சம்பந்தத்தினாலே வரக்கூடியது. அதுதான் அங்க சொல்ல வந்த விஷயமே அதான். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பேதம் அப்படிங்கிறது, பேதம்னா என்னன்னா வித்தியாசம்ங்கிறது, சரீர சம்பந்தத்தை இட்டுதான் வரும். சரீர சம்பந்தத்தை இட்டு இவன் இந்த சரீரத்தினாலே இந்த ஆத்மாவுக்கு என்ன ஞானம் சம்பாதிச்சா, இந்த சரீரத்தினாலே இவன் என்ன சுகம் சம்பாதிச்சா அப்படின்னு இதை வச்சு வருமே தவிர, ஆத்மஸ்வரூபம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஞானைக்கா காரணமாக இருக்கும், ஞானம் மட்டும்தான் ஆகாரம், அதில் வித்தியாசமே ஒண்ணுமே யாராலுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ரீதியில அது இருக்குமா. அதனாலதான் நப்ரேத்திய, இது நப்ரேத்திய சந்நியாஸ்தின்னு வரும் உபநேரத்துல. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப இன்னும் கஷ்டம். ஏன்னா இப்போவாவது ஞானத்துல வித்தியாசங்கள்லாம் இருக்கு, இவர் இவருக்கு நிறைய ஞானம் இருக்கு, இவருக்கு குறைவா ஞானம் இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துக்கு அதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் சர்வஜ்ஞாசி. அப்ப இங்க இருக்கக்கூடிய பேதம் எதுவும் அங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்க மனுஷன் அப்படின்னும் மிருகம் அப்படின்னா இந்த மாதிரி பேதம் உண்டு, அதுவும் அங்க கிடையாது. ஏன்னா மனுஷ மிருக சரீரத்துல விட்டுட்டு தானே அங்க போயிருக்கான், அங்க ஒரு சரீரமும் இல்லாம கூட இருக்கலாமே. அப்ப இங்க ஆத்மாவுக்கு நாம பேதங்கள்னா சரீர சம்பந்தத்தை இட்டு சொல்லக்கூடிய பேதம் எதுவுமே முக்தனுக்கு சீவிகின்ற லோகத்துல கிடையாது. அப்ப ஆத்மா இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு எப்படி தெரிஞ்சுப்பான் அப்படின்னா, நான் அப்படின்னு நீன்னு அப்படின்னு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, அதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியாது. வேற சரீர சம்பந்தத்தை இட்டு தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. சட்டுன்னு பேதத்தை வந்து நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. நன்றுது நன்று தீது என்று அறிவறிதான் எப்படி ஆனால் அச்சேதம் வஸ்தூல இதுனா, இது உயர்த்தி இது தாழ்த்தி இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கிறது அப்படின்னு. நன்று தீதென்று அறிவறிதாய் நன்றாய் ஞானம் கடந்ததே. அப்புறம் நன்றாய் அப்படின்னா ஆனந்த சுபாவமாய் அப்படின்னு அர்த்தம். ஆத்மா முதலே நன்று தீதுன்னு சொல்ல முடியாதுல, அதுக்கப்புறம் நன்றாய்ங்கிற இவரு வேடிக்கை பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் இதான் பெரியவாளுடைய வாக்குல அழகா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சகசநாமத்தில் இப்படிதான் வரும். நன்று தீதுன்னு சொல்ல முடியாதுன்னு அப்புறம் நன்றா இருக்குன்னா, இப்ப நன்றுன்னா என்ன அர்த்தம் கேட்டேன்னா ஆனந்த சுரூபமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நலம்னா ஆனந்தம்னு அர்த்தம் சொல்றோம் இல்லையோ. ஆத்மா வந்து ஆனந்த சுரூபம், ஆனந்த சுபாவமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா பரம போக்கியமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாங்கிறது நமக்கு பிடிச்சதா இருக்கும், அது அதனுடைய சுரூபம். இந்த ஆத்மால உயர்த்தி தாழ்த்தி முதலான சுரூபத்தை இட்டு கிடையாதே தவிர, எல்லா ஆத்மாவும் ஒரே ரீதியில நன்றாகவே இருக்கும். அதனால என்ன அர்த்தம் கேட்டா நன்று தீது அப்படின்னு பிரிக்க முடியாது. ஆனால் நன்று இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே நன்றுதான், தீதுன்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கறதுல போய் முடியும். எல்லா ஆத்மாவுமே ஞானஸ்வரூபம் ஆனந்த சுரூபம் தானே, அவரவர்களுக்கு அதாவது ஞானஸ்வரூபமாயும் ஆனந்த சுரூபமாயும் தான் இருக்கும். அதனாலே நன்றாய் அப்படின்னா ஆனந்த சுரூபமாக ஆனந்த சுவாவமாக அது இருக்கக்கூடியது. ஞானம் கடந்ததே, ஞானம்னா நமக்கு வரக்கூடிய ஞானத்தை எல்லாம் கடந்து இருக்கக்கூடியது. நமக்கு வரக்கூடிய ஞானங்கள்லாம் ரூப ரச கந்த ஸ்பர்சங்களை பற்றி வருது. கண்ணால ரூபத்தை பார்க்கிறோம், காதால சப்தத்தை கேட்கிறோம், மூக்கால வாசனையை முகர்கிறோம். இப்படி வரக்கூடிய ஞானத்தெல்லாம் விஷயமாகாது, அது இந்த ஞானத்தை எல்லாம் கடந்து இருக்கக்கூடியது. ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஞானம் கிடையாதே, அது இந்த ஞானத்தை கடந்து இருக்கக்கூடிய ஞானம். இந்த ஞானத்துக்கு என்ன கேட்டா இதெல்லாம் வைஷயிகம்னு பெயர். இதெல்லாம் விஷய சம்பந்தத்தை இட்டு நமக்கு வரக்கூடிய ஞானம். இதெல்லாம் அந்தந்த விஷயத்த நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்ல அனுபவிக்கிறோம் அப்படின்னு வருது. ஆத்மா ஞானங்கிறது அப்படி கிடையாது, அது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு பெயர். ஒரு விதத்துல ஒரு ஞானத்துல அது விஷயமே கிடையாது, அது எப்பவுமே அது ஸ்வயம் பிரகாசமாக எப்பவுமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால இந்த ஞானத்தை வச்சுன்னு ஆத்மாவை புரிஞ்சுக்கலாம்னு பாக்கினா அது கஷ்டம். இந்த ஞானத்தினுடைய விஷயத்தை எல்லாம் கடந்து நிற்கக்கூடியது ஆத்மா. ஆத்மா என்ன வாசனையா இருக்குமா, ஆத்மா என்ன கருப்பா இருக்குமா, ஆத்மா என்ன சிவப்பா இருக்குமா, கருப்பா இருந்தா சிவப்பா இருந்தா கண்ணால பார்க்கலாம், இல்ல வாசனையா இருந்தா மூக்காலையாவது தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய வைஷயிகமான ஞானங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடியது. ஏன்னா ஆத்மாவை எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு உதாரணம் ஒண்ணு கொடுத்துருக்கா, வேணா அது உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். எப்பன்னு கேட்டா தூங்குற சமயத்துல நம்ம எல்லா இந்திரியமும் மூடின்றபடினால நமக்கு எதுவும் தெரியாதானபடினால நிம்மதியா தூங்குறோமோ இல்லையோ, அப்ப இந்த ஆத்மானுபவம் அப்படிங்கிறது உண்டுங்க. அதனாலதான் சுகமா தூங்கினேன் அப்படிங்கிறான், நான் சுகமாக தூங்கினேன்.
அப்ப நான்ங்கற அனுபவம் மாத்தணும் இருக்கும். நான் யாருன்னு தெரியாது. உதாரணமா நான் மனுஷங்கிறது தெரியாது. ஏன்னா சரீர சிந்தையெல்லாம் விட்டுடும். சரீர சிந்தை இருந்தா தான் மனுஷங்கிறது தெரிய முடியும். அதனால சரீர சிந்தையெல்லாம் விட்டுடும். நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது வராது. ஏன்னா சரீரத்து மூலமாக எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆத்மா மாத்திரம் அப்ப தெரியும். அதான் தூங்கி எழுந்தவனை கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இத்தனை நன்னா தூங்கினேன், நன்னா சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல. அப்ப நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னா அப்ப நான்கிறது இருக்கு, அந்த சுகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த சுகம் தான் ஆத்ம சுகம், அதுதான் ஆத்மானுபவம். அந்த அதுதான் ஆத்மா ஆனந்தம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதைதான் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆனந்தத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஆனந்தம் மாதிரி அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த ஆனந்தங்களை எல்லாம் அதான் நன்றாய் ஞானம் கடந்தது. நமக்கு லோகத்துல வரக்கூடிய வைஷயிகமான ஆனந்தங்கள் இருக்கு, அதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியது ஆத்மா ஆனந்தம் அப்படிங்கிறது. நம்ம படிக்கும்போதோ இல்ல ஆச்சாரியர் காலக்ஷேபத்துல சொல்லும் பொழுதோ அதை புரிஞ்சுக்கிறோமே தவிர அது அனுபவங்கிறது வேற ரீதியில வரும். இப்படியாக இந்த பிராகிருத விஷய ஞானம் இருக்கொல்லியோ, இந்த ஞானத்தை எல்லாம் கடந்து ஆத்மா ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடியதாக இருக்கு. அது ஆனந்த சுரூபமான ஆத்மாவை அனுபவிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. இதைத்தான் யோகத்தினாலே ஆழ்வார் சாட்சாத்காரம் பண்ற ஆத்ம சாட்சாத்காரம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்க சாதிக்கிறார். அழகா இதை எதுக்கு ஆழ்வார் இங்க சொல்றார்? பரமாத்மாவை பத்தி தானே சொல்லணும். ஜீவாத்மா எப்படி இருந்தா என்ன, அதை எதுக்காக இங்க சொல்றார் அப்படின்னா, ஆத்மாவினுடைய மங்களத்துவத்தை அனுபவியா நின்று கொண்டு அம்முகத்தாலே அவனுடைய ஔதாரியத்தை வெஞ்சிப்பியா நிற்கிறார்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். இந்த ஜீவாத்மா இப்படி மங்களமா இருக்குன்னு ஆழ்வார் சொல்றது இப்ப எதுக்காக கேட்டா, இந்த ஜீவாத்மா மங்களமானவன்கிறத எனக்கு புரிய வைத்தவன். எம்பெருமான் செய்த ஔதாரியத்தினாலே எம்பெருமான் செய்தருளின உபகாரங்களை தானே சொல்லிட்டு வர, இங்க தன்னுடைய திவ்ய ரூபத்தை காட்டி அருளினான், தனக்கு நான் சேஷன் அப்படிங்கிறதை காட்டி அருளினான், அதை புரிய வைத்தான். அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தையும் எனக்கு புரிய வைத்து அதை அனுபவிக்கும்படி பண்ணான். எல்லாமே அவன்தான் பண்ணான் அப்படின்னு. உணர்விலும் வருவனை அவனதருளால் உரல் பொருட்டு உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே. அதுவும் அவனது இன்னருளேங்கிறத எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்போ அவனுடைய இன்னருள்னாலே நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு எம்பெருமானுடைய ஔதாரியத்தை சொல்றேன். அதுவும் அவனது இன்னருளே அப்படிங்கிறது இங்க மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாத்துலையுமே வச்சுக்கணும். அதாவது நமக்கு லோகத்துல யாருக்காவது எந்த ஞானம்னு ஒண்ணு இருந்தால் அதுவும் அவனது இன்னருளே. எந்த சௌக்கியன் ஒண்ணு இருந்தால் அதுவும் அவனது இன்னருளே. எந்த டேலண்ட்னு ஒண்ணு இருந்தால் அதுவும் அவனது இன்னருளே. இது எல்லாத்திலையும் வரணும். அது ரொம்ப அழகான வார்த்தை, அதுவும் அவனது இன்னருளே. ஆனா அதுவும் அவனது இன்னருளேன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாவே அவனது இன்னருள் தான். நாம்பளா ஒண்ணு சாதிக்கிறோம் நாம நினைச்சிருந்தா கூட அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு அர்த்தம். இப்ப கையை கொடுத்தவன் யாருன்னா எம்பெருமான், காலை கொடுத்தவன் யாருன்னா எம்பெருமான், சரீரத்தை கொடுத்தவன் எம்பெருமான், இந்திரியத்தை கொடுத்தவன் எம்பெருமான், மனசை கொடுத்தவன் எம்பெருமான், ஞானத்தை கொடுத்தவன் எம்பெருமான். இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கல, நமக்கு என்னன்னா தெரியும். பெருமான் கொடுத்த சரீரத்தை வச்சுண்டு, பெருமான் கொடுத்த இந்திரியாதிகளை வச்சுட்டு, பெருமான் கொடுத்த மனசு ஞானம் இதெல்லாம் வச்சுண்டு ஏதோ ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுட்டு இதை நாம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதுவும் எப்படி இத்தனையும் கொடுத்த பெருமான் தான் இந்த விஷயத்தையும் எனக்கு தெரிய வச்சிருக்கான், காரணம் அதுவும் அவனது இன்னொருளே அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணுலயும் நம்ம சுத்துக்கணும். எந்த விஷயத்திலையும் நம்ம லைஃப்லயே சேர்த்துக்கணும். அது முக்கியமான பாடம் இது லைஃப்ல. இது அதுவும் அவனது இன்னொருளே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சரணாகதிக்கு சாதிக்கிறார். சரணாகதி பண்ணன் தோணித்தினானா அதுவும் அவனது இன்னொருளே அப்படின்னு, சரணாகதி பண்ணினானா அதுவும் அவனது இன்னொருளே, எல்லாமே அதுவும் இன்னருள் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கக்கூடிய விஷயத்தை சாதித்த இப்போ இந்த பாட்டுக்கு பிள்ளாருடைய சீசுக்தி இப்படி எம்பெருமானுடைய காருண்யத்தாலே என்னால் சாட்சாத்கிருதமாய் பிரகிருதி மகதகங்கார ஏகாதச இந்திரிய பிருத்திவியாதி பூத சப்தாதி விஷய ரூப சதுர்விம்சதி தத்துவ விலக்ஷணமாய் தொத் ஸ்வபாவகந்தரஹிதமாய் இருந்த இவ் ஆத்மஸ்வரூபத்தை ஒருவர்க்கு அறிகையும் அரிது யோகத்தினாலே பிரத்யக்ஷிக்கையும் அரிது என்கிறார். புரிந்து கொள்வது நேர பார்க்கறதும் கஷ்டம். உமக்கு எப்படி புரிந்ததுன்னா, எம்பெருமானுடைய காருண்யத்தாலே என்ன சாட்சாத்கிருதமாய் தாற்பயம் சொல்ற இந்த பாசுரத்துல ஆத்ம சாட்சாத்காரத்தை சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நான் புரிந்து கொண்டேன். அப்புறம் எல்லாத்த காட்டும் அது விலட்சணமானதுங்கிறத சொல்லச்சதான் 24 தத்துவம் சொல்றா, அச்சேதன தத்துவங்கள். அந்த 24 எடுத்துட்டா பிள்ளை, ஒன்னு பிரகிருதி, ரெண்டு மகத்து, மூணாவது அகங்காரம்,
நாலாவது பதினொன்னு இந்திரியங்கள், சேத பதினொன்று மூணு பதினாலு, அப்புறம் பிருத்திவியாதி பூதங்கள் அஞ்சு, அப்புறம் சப்தாதி விஷயங்கள் அஞ்சு, எல்லாம் சேர்த்து சதுர்விம்சதி தத்துவம் இருக்கு. இந்த தத்துவத்தை காட்டு 24 தத்துவத்தை காட்டும் அதிகப்பட்டதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இதனுடைய சுவாவம் எதுவுமே கிடையாது, விகாரம் முதலான சுவாவங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கு. தத் சுவாவ கந்த ரஹிதமாய் இருந்த இவ் ஆத்மஸ்வரூபத்தின் பாசத்தினுடைய தாத்பரியத்தை அழகா சொல்லிட்டார். நின்று ஒன்றை உணர்ந்தே இருக்கு அப்படின்னு, சென்று சென்று பரம் பரமாய் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து தாத்பரிய அர்த்தத்தை சாதிச்சுட்டார். ஒருவருக்கு அருகே அறிந்து யோகத்தினாலே பிரத்யட்சிக்கையும் அறிது என்கிறார். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லேந்திரியமெல்லாம் ஏர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும்பாள் உழப்பில் அதனை உணர்ந்துணர்ந்து சென்றாங் இன்பத் துன்பங்கள் சிற்று களைந்து பசையற்றாள் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே. இந்த பாசத்துல என்ன கேட்டா, ஆத்மாவை புரிந்து கொள்றதே கஷ்டம், அப்படி புரிந்து கொண்டாலும் யோகத்திலே சாட்சாத்காரம் பண்ணுவது கஷ்டம் அப்படிங்கிறார்கள் நம்ம. ஏன் யோகத்தினாலே சாட்சாத்காரம் பண்றது கஷ்டம், அது இந்த பாசுரத்திலே இருக்கு. போன பாசுரத்துல ஆத்மாவை புரிந்து கொள்வதே கஷ்டம் சொன்ன, உணர்வது கஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டோம்னா சட்டம் சென்று சென்று போனோம், அதெல்லாம் பல நிலைகளை எல்லாம் கடந்து உள்ளுக்குள்ள போய் இந்த சரீரத்தினுடைய சுபாவங்கள்லாம் எதுவுமே இல்லாததாக அப்படி ஒரு வழியா புரிஞ்சுக்கணும் அத. சரி, ஒருத்தர் புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யோகம் பண்ணி அப்புறம் ஆத்மாவை வந்து அவர் சாட்சாத்காரம் பண்ணி இல்லாமே, இதுல என்ன கஷ்டம், யோகம் பண்ண தெரிஞ்சவா பற்றி யோகம் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணி இல்லாமே அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கஷ்டம் கூட சுலபம் கிடையாது. ஏன்னா யோகம் பண்றதே கஷ்டம் முதல்ல அப்படிங்கிற, யோகம் பண்ணணும்னா என்னன்னு கேட்டான்னா முதல்ல இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய போகத்தை விட்டாதானே யோகத்தையே பண்ண முடியும். சரீரத்தினாலே வரக்கூடிய போகங்கள், விஷய போகங்கள், அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு அதுல வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் தானே யோகம் அப்படிங்கிறதே நடக்கும். அதனாலே இந்திரியங்களை எல்லாம் ஜெயிக்கணும், எல்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் யோகம் வந்து அதுல தானே ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். அது என்ன அத்தனை சுலபமாக இது கிடையாதே அப்படிங்கிற இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம், யோகத்தினாலே ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிப்பது கஷ்டம். என்ன கேட்டா யோகம் பண்ணணும்னா முதல்ல பிரகிருதி, அந்த பிரகிருதியிலிருந்து உண்டான இந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்து, இந்திரியங்களை ஜெயிக்கும் போது அந்த விஷய வாசனை அப்படிங்கிறதையும் சேர்த்து வைத்து அதை ஒழித்து மொத்தமாக ஜெயித்து மற்ற விஷயங்களிலிருந்து ஈடுபாட்டினை தவிர்த்து யோகம் செய்தால் அப்போ ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் பண்ணலாம். அதுக்கு இத்தனை பாடுபட வேண்டியதா இருக்கிறபடினாலே அது அரிது, அது கஷ்டமாக இருக்கக்கூடியது. அப்படி ஜெயித்து வந்து அவன் ஆத்மஸ்வரூபத்தை புணர்ந்து கொண்டால் அதுவே வீடு வீடாமே அப்படின்னு, அதுவே பெரிய மோட்சம்ங்கிறதுக்கு சமம் ஆகிடும். ஏன்னு கேட்டா மோட்சம்னா பாபத்தின் பாபத்திலிருந்து விடுபடணும், அதுதானே வீடு. ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு தடையா இருந்த பாபத்துல எல்லாத்திலையும் விடுபட்டு ஆத்மாவை புரிஞ்சு கொண்டான்னா அப்ப அதுவே வீடு வீடாமே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாத்பரியம். இதுல முதல்ல இரண்டாவது வரி எடுத்துக்கிறார். ஒன்றாய் கிடந்த அரும் பெரும்பாள் உழப்பில் அதனை உணர்ந்துணர்ந்து அப்படின்னு, இது பெரும்பாள் அப்படின்னு பிரகிருதியை சொல்றார். பல இடத்துல பாழ் அப்படிங்கிறார், ஏன்னா நம்ம பாழாக்குற அப்படின்னா அதுக்கு பாழ்ன்னு பேர் போலருக்கு. பிரகிருதியிலிருந்து வந்த அச்சேதன பதார்த்தங்கள் தானே நமக்கு பௌக்கியமாக இருக்கு. இந்த பாழ் முதல்ல எப்படின்னு கேட்டா ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் அப்படின்னு ஒன்றாகவே இருக்கு, இந்த ஆத்மாவோட கூடவே ஒட்டின்னு இருக்கு. இந்த ஆத்மா வேற இந்த பிரகிருதி வேறன்னு பிரிஞ்சு பார்க்க முடியாதபடி ஆத்மாவோட கூட உன்னோடு ஒன்னாக கலர்ந்து சேர்ந்து இருக்கான். தாரு வன்னிவத்து துர்விவேச்சமாயி அப்படிங்கிறார். எப்படி ஆனால் மரத்துக்குள்ள அக்னி இருக்கு, இப்போ சில மரத்திலேருந்து அக்னி உண்டாகும், ஆனால் மரத்துக்குள்ள அக்னி இருக்கு, அரணிக்கட்டையெல்லாம் இருக்கும். எப்படி ஆனால் மரத்துக்குள்ள அக்னி இருக்கோ, எப்படி ஆனால் பாலுக்குள்ள நெய் இருக்கோ, அந்த மாதிரி இதோட கூட இருக்கு, இந்த பிரகிருதியோட கூட இருக்கு. அந்த பிரகிருதியோட கூட ஆத்மா இருக்கு, இல்லை ஆத்மாவோட கூட பிரகிருதி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற. அதனால ஒன்றாய் கிடந்த நான் ஆத்மாவோட ஒன்னாகவே இருந்துருக்கே ஒரு பிரகிருதி, அது அரும் பெரும் பால் அப்படின்னு இருக்கு. ரொம்ப அருமையானது, அருமையானதுன்னு என்ன அர்த்தம் கேட்டா அந்த பிரகிருதியை நாம் மீற முடியாது.
அது ஒரு பெரும் பாழாக இருக்கக்கூடியது. தூரா குழி தூர்த்துன்னு சொல்ற மாதிரியாக நம்மை அதிலே விழச் செய்து ஆத்மா நமக்கு ஆத்மஸ்வரூபத்தையே மறைக்கக்கூடியது அது. மம மாயா துரத்தையா அப்படிங்கிறான் இல்லையா பகவான், இது என்னுடைய மாயை, அதை உங்களாலே தாண்ட முடியாது, கறக்க முடியாதுன்னு சொல்றான் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாழாக இருக்கக்கூடியது அது. உழப்பில் அதனையும் உணர்ந்து உணர்ந்து, அது உழப்பில் அவதி இல்லாதது, எல்லை இல்லாதது. ஏன்னா சரீரமாக இருக்கு, இந்திரியமாக இருக்கு, இன்னும் போக்கிய வஸ்துக்களாக இருக்கு, லோகம் பார்த்தா எங்க பார்த்தாலும் பிரகிருதி தானே இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அதனை உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு, அப்படிப்பட்ட பிரகிருதி உணர்ந்து உணர்ந்துன்னா நன்றாக மீண்டும் 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 நன்றாக உணர்ந்து, என்ன உணர்ந்தீர்கள்னா இந்த பிரகிருதியானது அல்பம் அஸ்திரம் அப்படிங்கிறதை நன்றாக உணர்ந்து கொண்டு, இத்தனை பெருசா இருக்கே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, இதெல்லாம் அஸ்திரமானது, இதெல்லாம் அல்பமானது அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் உணர்ந்து 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 உணர்ந்து, எத்தனை வாட்டி உணர்ந்தாலும் சட்டுன்னு அது வந்து மனசுல படாது. அதனால பல விதமாக சாஸ்திரங்களிலே படித்து படித்து அதையெல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். நன்றாய் கிடந்தவரும் பெரும்பாள் உழப்பில் அதனையும் உணர்ந்து உணர்ந்து, அதனால யோகம் பண்ணணும்னா முதல்ல இந்த பிரகிருத்தியில இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம், விஷயத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து உணர்ந்து நிரூபித்துன்னு சொல்றேன், பௌன புண்ணியான நிரூபித்து மீண்டும் மீண்டும் இதை யோசிச்சு பார்த்து அதை நிரூபணம் பண்ணி பார்த்து வாஸ்தவம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்புறம் அடுத்த விஷயம், நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லேந்திரியம் எல்லாமே ஈர்த்து அப்படின்னு இருக்கோம். இந்த நன்றாய் அப்படிங்கறத அப்புறம் வச்சுக்கலாம், ஞானம் கடந்து போய் அப்படின்னு இந்த பிரகிருத்தியை உணர்ந்து இதை கடந்து போய் அர்த்தம், இந்த பிரகிருத்தியிலே வரக்கூடிய ஞானம் இருக்கும் இல்லையோ போக ஞானம், அதையெல்லாம் கடந்து போய் மெதுவா இதை தாண்டி போய் அப்புறம் வந்து நன்றாய் அப்படிங்கிறத மூணாவது வரையில சேர்க்கணும். நன்றாய் சென்று ஆங்கு, ஆங்கு நன்றாய் சென்று அப்படின்னு அர்த்தம். ஆங்குன்னா அந்த பிரகிருதி விஷயத்திலே நன்றாய் சென்று, நல்லவனாக சென்று அப்படின்னு அர்த்தம். அந்த பிரகிருதி விஷயத்திலே ரொம்ப நல்லவனாக சென்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரகிருதியானது எனக்கு போக்கிய விஷயமாக ஆகாது, எனக்கு போக விஷயமாக ஆகாது என்பதாக அதை புரிந்து கொண்டு அதை நன்றாக சென்று, அதில் இழியாதே சென்று. அந்த பிரகிருதி நம்மளோட கூட தான் இருக்கு, தேக ரூபே தேகங்கிறதும் பிரகிருதி தான், இந்திரியங்கிறதும் பிரகிருதி தான், போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் பிரகிருதி தான், கூடவே இருந்தா கூட அதையெல்லாம் ஞானம் கடந்து போய் நன்றாக சென்று அப்படின்னு, அங்கு நன்றாக சென்று அந்த பிரகிருத்தியில் இடத்திலே நல்லவனாக போய் அப்படின்னு அர்த்தம்னா அதையெல்லாம் அனுபவிக்காமல் போய் தப்பி போயின்னு அர்த்தம். விஷய சந்நிதி இருந்தாலும் இதில் இழியாதே சுத்தமா இப்போய், விஷயங்கள்லாம் கூடவே தான் இருக்கும், அதனால அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரீரத்தை விட்டுவிட முடியுமா, இந்திரியத்தை விட்டுவிட முடியுமா, அதனால அதெல்லாம் கூடவே இருந்தா கூட அந்த அனுபவத்தை பெருசா நினைக்காமல் அதெல்லாம் அனுபவிக்காமல் நாம் தப்பி போய் அப்படின்னு யோகம் பண்றதுக்கு இது வேணும், இந்த பிரகிருதியை உணர்ந்துக்கணும். ரெண்டாவது வழியில் சொன்னது என்னன்னு கேட்டா, ஒன்றாய் கிடந்த வெறும் பெரும் அரும் பெரும்பால் உழப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு, உணர்ந்தா மாத்திரம் போறாது ஞானம் கடந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை தாண்டி போய் அப்படின்னு, அதாவது இதிலே அகப்படாதே தப்பி, அப்படி தப்ப முடியும், அது கூடவே தானே இருக்கு அப்படின்னா, கூடவே இருந்தா கூட நன்றாய் அங்கு சென்று, அது கூடவே இருந்தா கூட அதோடு கூடவே நாம இருக்கும்போது அது நல்லவனாக இருந்து கொண்டு அதனுடைய அதனுடைய வலையிலே நாம் மாட்டிக்கொள்ளாமல் நல்லவனாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்ப துன்பங்கள் சற்று களைந்து அப்படின்னு, அப்படி இல்லை அந்த பிரகிருதியோட கூட இருக்கும்போது அதனாலே வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இருக்கதானே இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த இன்ப துன்பங்கள் இருந்தாலும் அதை செற்று களைந்து, அதை செற்றுனா அதை நம்மை விட்டு பிரித்துன்னு அர்த்தம், களைந்துன்னா விட்டு விட்டுன்னு அர்த்தம், அதை நல்லா விட்டுடணும். அதாவது என்னன்னு கேட்டானா, நமக்கு விஷய அனுபவம் அப்படிங்கிறது இருக்குதா இருக்கும், இல்லாம இருக்காது, விஷய அனுபவம் இருந்தாலும் அதனாலே வரக்கூடிய சந்தோஷத்தை எல்லாம் பெருசாக நினைக்காமல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முதலே சொன்னவர் பிரகிருதி அடியோடு விட்டுவிட முடியாது, அது ஈடுபடாமல் இருக்கணும், ஈடுபடாமல் இருக்க முடியாதே,
அத அனுபவிச்சு தான் ஆகணும். சரீரம்னு இருந்தா சாட்டு தான் ஆகணும், ஆகாரம் பண்ணி தான் ஆகணும், ஈடுபடாமல் இருக்க முடியாதுன்னா. இருந்தா கூட அதுல ஏதாவது லாபம் இருந்தால் அதனாலே சந்தோஷமும், அதுல ஏதாவது நஷ்டம் இருந்தால் அதனாலே துக்கமும். இப்படியே வாழ்க்கையை கழிக்காமல் ஹர்ஷ சோகங்கள், சந்தோஷமோ துக்கமோ இதெல்லாம் ரொம்ப அளவுல பெறாமல் ஏதோ நம்ம அனுபவிச்சல ஏதோ இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கணுமா அப்படின்னு அப்படி இருக்க. அதான் யோகம் பண்றவாள், யோகம் பண்றவாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது தேவை. அதனால அதைத்தான் இன்ப துன்பங்கள் சற்று களைந்து அந்த பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தினாலே வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் செற்று அப்படின்னா அதெல்லாம் ஒழித்து, அதையெல்லாம் நம்மை விட்டு விலக்கி அப்படி களைந்து அப்படின்னு விட்டு விட்டுன்னு அர்த்தம். அதான் நன்றாக விட்டு விலக்கி விட்டு விட்டு அப்படி இருந்தால் பிரகிருதி அனுபவம் இருந்தாலுமே அதனாலே வரக்கூடிய ஆனந்தமோ இல்லை துக்கமோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொண்டு பசையற்றால், இந்த பசையற்றான்னு சொல்லச்ச அந்த முதல் வரையில நல்ல இந்திரியமெல்லாம் மீர்த்து பசையற்றால் அப்படின்னு வச்சுக்கோம். நல்ல இந்திரியங்கள் இருக்கொள்ளியோ அந்த இந்திரியங்களை எல்லாம் நம்மை விட்டு விட்டு ஈர்த்து அப்படின்னா பிரித்து விட்டு ஜெயித்து விட்டு இந்திரிய ஜெயம், இந்திரியத்தை நல்ல இந்திரியம் அப்படிங்கிறார். எல்லாம் பொதுவா நல்லதுதான், ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்திரியம் இருக்கு. ஆனா நல்ல ஞானத்தை கொடுத்துதான் தேவையில்லை, அது பல அது கொடுக்கல. இந்த கூட நல்ல இந்திரியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்தபடினால. இல்லாட்டா நல்ல பாம்புங்கிற மாதிரி நல்ல இந்திரியம் சொல்லிருக்காருன்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. பாம்புக்கு நல்ல பாம்பு, பாம்புல போய் நல்ல பாம்புன்னு என்ன? அந்த மாதிரியாக இந்த பிரகிருத்தியில இருக்கச்ச எல்லாம் சரீரமா இருந்தா என்ன, போக்கியமா இருந்தா என்ன, இந்திரியமா இருந்தா என்ன, எல்லாமே நம்மளை மாட்டி வைக்கிறதுக்கு தான் இருக்கு. இந்த கூட நல்ல இந்திரியம் அப்படின்னு வேடிக்கையா சொல்றது. இதையெல்லாம் நாம் ஈர்த்துனா பிரித்து, நம்மை விட்டு பிரித்து இதையெல்லாம் ஜெயித்து அப்படின்னு. அதுக்கப்புறம் பசையற்றால், பசை அப்படின்னா அந்த சம்பந்தம் கூட இல்லாமல் நம்ம விட்டு போனால், அதாவது இந்திரியங்கள்லாம் போனா கூட இந்திரியங்களை ஜெயித்தா கூட அந்த சம்பந்தம் இருக்கும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோஹியஸ்ய பரந்திருஷ்டா நிவர்த்ததே அப்படின்னு பகவத்கீதையில் ஒண்ணு. என்னதான் விஷயங்களெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் விஷயங்களை எல்லாம் விட்டா கூட அந்த ரசம்னு ஒண்ணு இருக்குமா, உள்ளுக்குள்ள ஒட்டின் இருக்கும், வாசனான்னு பேரு அதுக்கு. அது உள்ளுக்குள்ள இருந்திருக்க திருப்பி அனுபவிக்கலாம், திருப்பி அனுபவிக்கலாம் தான் தோணும். அதையும் நம்ம ஜெயிக்கிறோம், இந்திரியங்களை ஜெயிச்சா போறாது. இந்திரியங்களுடைய வாசனான்னு ஒண்ணு இருக்கு, அதையும் ஜெயிக்கணும். அந்த வாசனையும் ஜெயித்தா பசை ராட். அதனால கண்ணன் என்ன சொல்றான் கேட்டான்னா, என்ன கண்ணுக்கு உதாரணம் இந்திரியத்துக்கு சுபாவம் என்னன்னு கேட்டா, அதை அனுபவிச்சுட்டே இருக்கணும், அது அதுக்கு சுபாவம், அதுக்கு தானே அது இந்திரியமே இருக்கு. அதுவே நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன், நான் கண்ணால கண்ணை ஜெயிக்க போறேன், கண்ணை மூடிட்டு இருக்கேன்னா எத்தனை கண்ணை மூடினாலும் கண்ணு திறந்தாச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு என்ன கேட்டா அந்த கண்ணு கேட்டுட்டே இருக்கும், எனக்கு ஏதாவது கொடு, எனக்கு ஏதாவது கொடு, எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா அது வாசனை, அது அந்த வாசனையும் ஜெயிக்கணும். வாசனை எப்படி ஜெயிக்கிறதா பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், ரசவர்ஜம் ரசோஹியஸ்ய பரந்திருஷ்டா நிவர்த்ததேன். கண்ணன் என்ன சொல்றான் கேட்டா, கண்ணை மூடினா கண்ணை ஜெயிச்சதாக ஆகாது, காதை மூடினா காதை ஜெயிச்சதாக ஆகாது. என்ன என்ன கேட்டா அந்த வாசனையை ஜெயிக்கிறது. கண்ணுக்கு என்ன வாசி, கண்ணுக்கு என்ன சுபாவம் கேட்டா, ஏதாவது நல்ல விஷயத்தை பார்த்து, ஏதாவது விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு அதை ஜெயிக்கிறோம். அது ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருது. கண்ணன் சொல்றான், ரசோக்கியஸ்ய பரந்திருஷ்டா நிவர்த்ததே, உன்னுடைய கண்ணுக்கு என்ன விஷயமாக்குங்கிறான். கண்ணன் சொல்ற அழகான விஷயம் இது பகவத்கீதையில, கண்ணால என்ன பாரு மற்ற விஷயத்தை எல்லாம் பார்க்காத, காத்தால என் கதைகளை கேளு மற்றதெல்லாம் கேட்காத. அப்படி பண்ணையானால் அந்த ரசங்கிறது போகும், இப்ப கண்ணு எதுக்குங்கிறது புரியும், மற்ற விஷயங்கள்லேருந்து மெதுவாக அந்த கண்ணை விளக்க முடியும் அப்படின்னு அழகான விஷயம் சொல்றான். இப்ப என்ன கேட்டானா, பசையற்று அப்படி இந்திரியங்களை ஜெயிச்சது மாத்திரம் இல்லாமல் அதை பசையற்றால் நல்லிந்திரியம் எல்லாம் இருந்து முதல்வரில் இருந்தா கூட பசையற்றால் இங்க சேர்த்து சொன்னதுக்கு காரணம் அதுதான். இந்திரிய ஜெயம் மாத்திரம் போராது, அதுல இருக்கக்கூடிய ரசமும் போகணும் அப்படின்னு. இப்படி பண்ணால் அதுதான் யோகம். இத்தனையும் பண்ணா அர்த்த சாட்சா்காரம் வரும். அன்றே அப்போதே வீடு, இத்தனையும் பண்றா அன்றே அப்போதே வீடு. வீடுனா என்ன அர்த்தம்னா விடுபடுதல் ஆகும். எதிலிருந்து விடுபடுதல் அப்படின்னா பாபத்திலிருந்து விடுபடுதல். எந்த பாபத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னா ஆத்மா சாட்சா்காரத்துக்கு தடையாக இருந்த பாபத்திலிருந்து விடுபட்டுடலாம். அர்த்த சாட்சா்காரம் வராம ஒருத்தருக்கு இருக்கும் இல்லையோ, நமக்கெல்லாம் வரலையோ இல்லையோ. யோகம் பண்ணா கூட வரட்டா, யோகம்னா இப்படிப்பட்ட யோகம் பண்ணால் அந்த தடை போகும், அர்த்த சாட்சா்காரம் வரும். ஆத்ம சாட்சா்காரம் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களிலிருந்து விடுபடலாம். அன்றே அப்போதே வீடு அப்படின்ன, அப்புறம் அதுவே வீடு வீடாமே அப்படின்னு
அப்போ அதுவே வீடு சரி தடையா இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் போகும் ஆத்ம சாட்சா்காரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அதுவே வீடுங்கிற தடையா இருக்கிற பாபம் போயாச்சுன்னு அதுவே தான் ஆத்ம சாட்சா்காரம் ஆத்ம சாட்சா்காரம் தனியா ஒண்ணு கிடையாது அதாவது என்ன கேட்டானா ஆத்ம சாட்சா ஆத்மாங்கிறது தன்னு தானே தன்னதானே அவன் தெரிந்து கொள்கிறாங்கிறது தானே வரும் நமக்கெல்லாம் வராது காரணம் அதுக்கு தடையா பாபம் இருக்கிற அப்படின்னால்தான் அந்த பாபம் போயாச்சுன்னா அது தானா தெரியும் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் அதனாலே அன்றே அப்போதே வீடு அப்படின்னா அன்றே அந்த க்ஷணத்திலேயே வீடுன்னா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு தடையான பாபம் விடும் அதுவே வீடுன்னா அதுதான் ஆத்ம சாட்சா்காரம் விட்டாச்சுன்னா தெரியும் அப்புறம் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்க வேண்டாம் எப்படி ஆனால் ஜலம் மதகுல இருக்கக்கூடிய ஜலத்துக்கு தனியா ஷட்டர் போட்டு வச்சிருவா ஷட்டரை எடுத்தாச்சுன்னா ஜலம் தானா வந்துடும் அந்த மாதிரி இந்த பாபம் போயாச்சுன்னா ஆத்ம சாட்சா்காரம் தானா வந்துடும் ரத்னம் உதாரணம் சொல்லியிருக்காரு ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல ரத்னம் ரொம்ப அழுக்கா இருந்துதான் அப்போ நல்ல பலபலம் இருக்கக்கூடிய ரத்னம் மேல தூசி படிஞ்சு அழுக்கா இருக்கு அப்ப அதை அழுக்க தொடச்சு அந்த அலம்பி விட்டோம்னா அப்புறம் ரத்னம் பிரகாசிக்கும் ரத்னத்தை பிரகாசிக்கப்படுத்த வேண்டாம் நம்ம அது பிரகாசிக்கும் அழுக்கு முடிந்ததுக்கு அதனால பிரகாசிக்கலங்கிறது தான் அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் தானா வந்துடும் அதுக்கு தடையா நம்ம பாபங்கள் இருக்கு அந்த பாபத்தை போக்கணும்னா இந்த மாதிரி யோகம் பண்ணணும் இப்படி யோகம் பண்ணால் அந்த தடையான பாபம் போகும் பாபம் போனால் அதுதான் ஆத்ம சாட்சா்காரம் அன்றே அப்போதே வீடு அன்றே அப்போதே தடையான பாபம் போகும் அதுவே வீடு அதுதான் ஆத்ம சாட்சா்காரம் வீடா அமே அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது இல்ல வீடுன்னு வேற ஏதோ சொல்றாளே எது அப்படின்னு கேட்டா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போய் பரமாத்மா அனுபவம் பண்றதுதான் வீடு அப்படிங்கிறாள் இதுதான் அதுன்னு அதுதான் அதுவே வீடு வீடாமே வீடு என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டதும் இதுதானே அப்படின்னு இது எப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மா அனுபவம் பண்ணச்ச அந்த பரமாத்மாவுக்கு விசேஷமாகத்தானே இந்த ஜீவாத்மாவை அனுசந்தானம் பண்ணுகிறார் தனியா ஜீவாத்மா அனுசந்தானத்தை சொல்லல இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல பரமாத்மா அனுசந்தானம் வெறும் பரமாத்மா அனுசந்தானம் பண்றது இல்லையே அந்த பரமாத்மாவை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிதான் அனுசந்தானம் பண்றோம் அப்ப நான் அப்படிங்கிறது அந்த நான்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா இந்த சரீரத்துல இருக்கிற நானும் இந்திரிய அனுபவம் பெறுகிற நானும் இல்லாமல் எப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அதுதான் இப்ப சொன்னேன் அந்த ரீதியிலே ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அப்படியாக நான் பகவானை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் அனுபவிக்கிறேன் அதனாலே அந்த வீடு மோக்ஷம்னு சொல்லக்கூடிய பரமாபுருஷ ஆனந்தம் இருக்கலையோ அதுதானே வீடு நீர் ஆத்ம சாட்சா்காரத்தை போய் வீடுன்னு சொல்றீரே அப்படின்னா இந்த ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னு கேட்டா பரமபுருஷ அனுபவங்கிறது தனியா ஒண்ணு கிடையாது ஆத்ம சாட்சா்காரத்தோடு சேர்ந்ததுதான் ஆத்ம சாட்சா்காரம் தனியா ஒண்ணு கிடையாது பரமபுருஷ அனுபவத்தோடு சேர்ந்ததுதான் அதாவது நம்ம மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் இதுல கைவல்யம்னு ஒண்ணு இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம் என்ன அது அப்புறம் பார்க்கலாம் அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டான்னா ஏன்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாளை அனுபவிக்கும் போது உபய விபூதி நாசனாக அனுபவிக்கும் போது நம்மையும் சேர்த்து நமக்கு சுவாமியாக நமக்கு அந்தர்யாமியாக நாமாக இருக்கிறவன் எம்பெருமான் தான் அனுபவிக்கிறோம் அப்போ நாம்னு சொல்லும்போது இந்த ஆத்மஸ்வரூபத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்கிறேன் ஏன் அதனால அந்த வீடை தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் இது அப்படின்னு அதனால அதுவே வீடு வீடாமே அப்படிங்கிறதுல இத்தனை அர்த்தம் இருக்கு நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாமே ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும்பாள் உழப்பில் அதனை உணர்ந்து சென்றாங்கு இன்பத் துன்பங்கள் செற்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே யோகத்தினாலே ஆத்மஸ்வரூபத்தை சாட்சா்கரிக்கையில் அருமை எண்ணில் பிராகிருத விஷயங்களுடைய அஸ்திரத்வாதி தோஷ அனுசந்தானத்தாலே வசயுக்தமான சர்வேந்திரியங்களையும் ஆத்ம வத்திரிக்த சர்வ விஷயங்களில் நின்னும் நிவர்த்திப்பித்தால் இவ் ஆத்மஸ்வரூபம் கைவருவது முதல்ல இந்திரியங்களையெல்லாம் ஜெயிச்சு இந்த விஷயத்திலிருந்து இந்திரியங்களை பிரிச்சு அதுவும் ரசம் இல்லாதபடி நன்றாக பிரிச்சு வச்சாதானே இதுக்கு தெரிய முடியும் ஆகையால் காண்கே அரிது அப்படி யோகம் வந்தாதானே இது வரும் அதனால சட்டுன்னு யோகம் பண்றவாளு கூட இப்படியான ரசவர்ஜமான ரசம் இல்லாமல் இந்திரிய ஜெயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமான அப்படினாலே இதை காண்கையும் அரிது அப்படின்னார் போன பாசுரத்திலே சொன்னது ஆத்மாவை உணர்வது அரிது அப்படின்னார் இந்த பாசுரத்திலே யோகத்தினாலே பார்த்தான் ஆத்மாவை பார்ப்பதும் அரிது ஏன்னா யோகம்ங்கிறது அவ்வளவு கஷ்டமானது இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்து விஷயங்களை எல்லாம் ஜெயித்து வர வேண்டியது அப்படின்னு சொன்னார் அதுவே ஆகையாலே காண்கிறது அதனால அன்றே அப்பொழுதே வீடு அதுவே வீடு வீடா வேணும் இதுல கடைசியில ஒரே ஒரு சந்தேகம் வரும் என்னன்னு கேட்டா இப்போ ஆழ்வார் என்ன சொல்லின்னு இருக்கார் யோக தசையிலே வரக்கூடிய ஆத்ம சாட்சா்காரத்தை சொல்றாரா இல்ல மோக்ஷ தசையிலே வரக்கூடிய ஆத்ம சாட்சா்காரத்தை சொல்றாரா
ஏன்னா இந்த பாசம் நான் ஆரம்பிக்கச்சு பார்த்தா யோக திசையில இருக்கிற ஆத்ம சாட்சா்காரம் யாருக்கும் வருது கஷ்டம், ஏன்னா யோகம் வருது கஷ்டம்னு ஆரம்பிக்கிறேன். ஆனா முடிக்கும்போது பார்த்தா அதுவே வீடு வீடாமே அப்படின்னு அதுவேதான் மோட்சம் அப்படின்ட்டார். சீவைகண்ட லோகத்துல கிடைக்கிற மோட்சம் கூட இதுதான், ஏன்னா பரமாத்மாவுக்கு விசேஷமாக பரமாத்மாவுக்கு தாசனாக இந்த ஆத்மாவை அங்க அனுபவிக்க போறான் அப்படின்னு பல திசையிலே வரக்கூடிய ஆத்ம சாட்சா்காரத்தை சொல்றார். இப்ப இந்த பாசனத்துல எதை சொல்ற, இதை சொல்றாரா அதை சொல்றதா இதுல ஆரம்பிச்சு அதுல முடிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சாட்சா சுவாமி பதில் சொல்றக்க, யோக திசையிலே ஆத்மானுபவம் சொல்லிட்டு மோட்ச திசையிலே ஆத்மானுபவ சமம், யோக திசையிலே இருக்கக்கூடிய ஆத்மானுபவங்கிறது மோட்சத்துல வரக்கூடிய ஆத்மானுபவத்துக்கு சமமாக இருக்கு, அதை காண்பிக்கிறது ஆழ்வார் இப்படி சொல்றாராம். அப்புறம் யோகிகளுக்கும் துர்தர்சமான ஆத்ம வஸ்துவை எனக்கு பிரகாசித்து அருளினான் என்று அவனுடைய ஔதாரிய குணத்தை கொண்டாடுகையிலே தாற்பயம். இங்கேயும் பரமாத்மாவை தான் சொல்ல போற, ஏன்னா அவனுடைய ஔதாரியம் அப்படிப்பட்ட ஆத்மாவை எனக்கு புரிய வைத்து எனக்கு சாட்சா்காரம் வரும்படி பண்ணான்னு, அதுவும் அவனது இன்னொருளே அப்படிங்கிறது தான் இந்த மொத்தத்துக்குமே பரம தாற்பயம். ஆக யோக திசையில வரக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் எப்படி இருக்கும்னா மோட்ச திசையில வரக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் மாதிரி தான் இருக்கும், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால அதை சொல்வதற்காக அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே அதையும் சேர்த்து இங்கே சொல்லுகிறார் அப்படிங்கிறது இதற்கு இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். இப்படியாக ஆத்ம சாட்சா்காரம் பற்றியான ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். பிராசாதித்யேன பானாத் கிருதிச விபுதையா நம்மஹிம்னா பரத்வாத் மாதுரியா தேக தேஹ்யாதிசிச்சகததையா ஸ்வஸ்வரூப பிரகாசாத் அந்தியஸ்மிருத்யாப்யபாவாத் ஸ்வபரமபுருஷைக்யப்ரமத்வம்சகத்வாத் ஞானாஜானப்ரதத்வாத் பிரகடயத் ஹரி பும்சி தாஸ்யம் சுமூச்சே. எம்பெருமானவன் ஜீவர்கள் தன்னுடைய தாசர்கள் என்பதை புரிய வைக்கிறான் பக்தர்களுக்கு, நீங்கள்லாம் என்னுடைய தாசர்கள்ங்கிறதை புரிய வைக்கிறான், அந்த தாசர்கள்ங்கிறது போக்கியமானது என்பதையும் புரிய வைக்கிறான். அதிலே இந்த பாசுரத்திலே சொன்ன ரெண்டு விஷயம், ஒரே விஷயம் என்ன கேட்டால் ஸ்வஸ்வரூப பிரகாசம், ரெண்டு பாசுரம் இல்லை மூணு பாசுரத்திலே சேர்த்து ஒரே விஷயம்தான், ஸ்வஸ்வரூப பிரகாசாது தன்னுடைய ஸ்வரூபத்தை பிரகாசம் பண்ணி வைக்கிறான். அது ஆத்மஸ்வரூபத்தை ஜீவாத்மஸ்வரூபத்தை புரியும்படி உணரும்படி சாட்சா்கரிக்கும்படியாக எம்பெருமான் தன்னுடைய எண்ணருளாலே பண்ணி வைக்கிறான். அதனால பண்ணி வைத்து அதை அனுபவிக்கும்படி பண்றான் அப்படிங்கிற எம்பெருமானுடைய ஔதாரிய குணத்தை இந்த பாசுரங்கள் சொல்கின்றன அப்படிங்கிறது பொதுவான சார். மூணு பாசுரத்தை சேர்த்து சுருக்கம் சொல்லிட்டார் சுவாமி தேசிக்கு. ஸ்வஸ்வரூப பிரகாச தன் ஸ்வரூபத்தை எம்பெருமான் பிரகாசம் பண்ணி வைக்கிறபடினாலே புரிய வைக்கிறபடினாலே உணர வைக்கிறபடினாலே சாட்சா்கரிக்க வைக்கிறபடினாலே எம்பெருமான் பும்சி தாஸ்யம் சமூச்சே தன்னுடைய தாசர்கள் என்பதை நன்கு அனுபவிக்கும்படி பண்றான். ஏன்னா இதெல்லாம் நன்னா புரிஞ்சுண்டு இப்படிப்பட்ட நான் எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்னு புரிஞ்சுண்டு அவனை விட்டு பிரிய முடியாத தாசன் அவனுக்கு அப்ரதக் சித்தன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்படியான ஜீவாத்மாவை பற்றியான ஆச்சரியமான வேதாந்த அர்த்தங்களை நாம் பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.